ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் குரு. நாம இன்னைக்கு பாசி பயிறு அல்வா பண்ண போறோம். இந்த சேனலை நீங்க புதுசா பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க போற வீடியோவை உடனடியா பார்க்கலாம். அல்வா செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாம். பாசி பயிறு 1 கப், 1 கப் பால், 1 கப் நெய், 1 பின்ச் ஏலப்பொடி, 2.5 கப் சர்க்கரை, முந்திரி பருப்பு. பாசி பயிறை நல்லா சுத்தம் பண்ணி 7 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சுக்கணும். ஊற வச்ச பாசி பயிரை குக்கர்ல 2 விசில் வச்சு வேக வச்சுக்கணும். வேக வச்ச பருப்பை 10 நிமிஷம் ஆற வச்சுக்கணும். இப்போ நான் அதே போல ரெடி பண்ணி வச்சிருக்கேன். வேக வச்ச பாசி பயிரை மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போறோம். இந்த மாதிரி நைஸா அரைச்சுக்கோங்க. அரைச்ச பாசி பருப்பு விழுத அடிகனமான பாத்திரத்துல மாத்திக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். சர்க்கரை சேர்த்துக்கலாம். கட்டி தட்டாம நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். சக்கரை கரையிட்டும் நம்ம இன்னொரு அடுப்புல பாலை சுண்ட வைக்கலாம். பால் அடிபிடிக்காம கிண்டி விடணும். பால் நல்லா சுண்டிடுச்சு. நம்ம அல்வாவை சேர்த்துக்கலாம். மிதமான தீயில நெய்யை நம்ம சூடு பண்ணிக்கலாம். ஒரு கரண்டி நெய் ஊத்திக்கலாம். இன்னொரு கரண்டி நெய் ஊத்திக்கலாம். அல்வா நல்லா குக்கர்ல ஒட்டாம இருக்கேன். நம்ம ஏலக்காய் பொடியை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம்.
நெய் சூடேறிடுச்சு, முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். அல்வாவில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். ஹெல்த்தியான பாசிப்பருப்பு அல்வா இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டாக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.